எல்லாருக்குமே தெரியும் நம்ம லாக்டவுன் சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த லாக்டவுன் சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். நம்ம போன வீடியோல லாக்டவுன் சீரீஸ் எதுக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா ஒரு ரீகேப்காக இந்த லாக்டவுன் சீரீஸ் எதுக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ இந்த நர்சரியோ கார்டன் சென்டரோ எதுவும் ஓப்பன்ல இருக்காது அப்படின்றதுனால நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன்ல இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம கார்டனை எப்படி இன்னும் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்றது அப்படின்றது தான் இந்த லாக்டவுன் சீரீஸ். அதில் எனக்கு எபிசோட் 3 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்லேயே ஜீரோ காஸ்ட்டை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதினா செடி எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நம்மளை எப்படி நம்மளோட கீரை செடியை வளர்த்தோமோ அந்த மாதிரி தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த புதினா செடியோட தண்டுகளை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம புதினா செடியை வளர்க்க போகிறோம். அது எப்படி நம்ம ஃபஸ்ட்டு வாங்கும் போதே காஸ்டில் தான் வாங்குவோம், அது எப்படி ஜீரோ காஸ்ட்டாக? ஆமாம், எப்படி அப்படின்னா நம்ம சமையலுக்கு தான் முதல்ல நம்ம புதினா வாங்குவோம். அதுக்கப்புறமா அதோட இலைகளை நம்ம யூஸ் பண்ணிட்டு அந்த தண்டுகளை நம்ம வந்து சும்மா தூக்கி தான் போட்டுருவோம். ஆனால் இப்போ இது எப்படி ஜீரோ காஸ்ட்னா அந்த தண்டுகளை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரீயூஸ் தான் பண்ண போகிறோம். நம்ம கார்டனிங்னு புதுசாக நம்ம வந்து புதினா வாங்க போகிறதுல யூஸ் பண்ண புதினாவோட இலைகள் இருக்கிற தண்டுகளை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து தான் நம்ம வளர்த்துட்டு இருக்கிற புதினா செடி. இப்போ இது நட்டு ஒரு நாள் ஆச்சு. இது எப்படி நட்டோம், இதுக்கான மண் கலவை என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸை இப்போ நாங்கள் ஒரு வீடியோ காட்டுறோம், நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வாங்க. இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னா, நாங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், பிளாக்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சில பேருக்கு வந்து புதினா வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு வழி. அதனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல புதினா செடி வளர்க்க முடியும், ஒரு ஆர்கானிக்கான புதினா செடியாகவும் இது இருக்கும். இந்த ப்ராசஸ் மூலிமா இன்னும் ஒரு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். ஹாய், வெல்கம் பேக் டு குட்டி ஸ்டெப். இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டெப்பில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளோட புதினா செடிக்கான முக்கியமான ப்ராசஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம புதினா செடி மேலே
இங்கே கட் பண்ணி விட்டா தான் அது வந்து வளரும். இது கட் பண்ணி விடும் போது நம்மளுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது புஷியாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்களும் உங்கள் கார்டனில் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா வளர்ந்துருக்கான்னு சொல்லுங்கள். ஒரு 35 days கழிச்சு வந்து நல்லா வந்து வளர்ந்துருச்சு, எவ்வளோ கிரீனிஷாக அது கிட்ட எங்களுக்கு போகும்போது ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கு பாருங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நல்ல ஒரு லைட் கிரீன் இருக்கு. ஒரு நல்ல கிரீனாக இருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபுல்லாக அப்படியே நல்லா ரூட்டோட ஃபுல்லாக சேர்த்தும் நீங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இல்லாட்டி வந்து நான் கட் பண்ணுற மாதிரியும் நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போ ஒரு சின்ன பார்ட் மட்டும் நான் கட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி பிளான்ட்டோட டாப்பை வந்து ட்ரிம் பண்ணி எடுத்து இதையும் நீங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து அடுத்த ஹார்வெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுற மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து அந்த நட்ட வீடியோ கடுத்து கூட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days இன்னும் கூட காம்புகள்லாம் நாங்கள் வந்து நட்டு வச்சோம். புதுசாக சில காம்புகளும் இதில் இருக்கும், அதனால்தான் உங்களுக்கு இந்த மாதிரி பஞ்சாக தெரியுது. நீங்களும் இந்த மாதிரி வந்து வர வர நட்டு வச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கண்டினியூஸான ஹார்வெஸ்ட் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே ப்ராசஸ்ல நீங்களும் உங்க புதினாச்சேரியை வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.